வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. தஞ்சாவூரில் சிவாஜி கணேசனின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு சோழமண்டல சிவாஜி பேரவையினர் சிவாஜி கணேசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தஞ்சாவூரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு சோழமண்டல சிவாஜி பேரவை சார்பில் அமைப்பின் தலைவர் வெங்கட்ராமன் தலைமையில் சிவாஜி ரசிகர்கள் ஊர்வலமாக வந்து ராமநாதன் ரவுண்டானாவில் உள்ள சிவாஜி கணேசன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் தலைவர் வெங்கட்ராமன், சிவாஜி கணேசனுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், அவரின் சொந்த ஊரான தஞ்சையில் சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டிட வேண்டும், 8 ஆண்டுகளாக திருச்சியில் மூடி வைக்கப்பட்டுள்ள சிவாஜி சிலையை திறக்க வேண்டும் என்றும், சென்னை மெரினா கடற்கரையில் சிவாஜியின் உருவ சிலையை நிறுவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். நிகழ்ச்சியில் திரளான சிவாஜி ரசிகர்கள் பங்கேற்றனர். நமது மத்திய அரசு வந்து அண்ணன் சிவாஜி அவர்களுக்கு பாரத் ரத்னா பட்டம் வழங்க வேண்டும், அதே போல சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணன் சிவாஜிக்கு திருவுருவ சிலை அமைத்து தர வேண்டும் தமிழக அரசு, அதே போல 8 ஆண்டுகளாக திருச்சியிலே மூடி வைக்கப்பட்டுள்ள அண்ணன் சிவாஜியின் சிலையை உடனடியாக திறக்க வேண்டும் என்பதே எங்களுடைய சோழமண்டல சிவாஜி ரசிகர்களின் கோரிக்கை. அண்ணன் சிவாஜி அவர்கள் திரையுலகில் அதிகம் இருந்தாலும் அதிகம் தஞ்சையில்தான் அவர் நேசித்தார்கள். அதனால் தஞ்சையிலே அவர் வாழ்ந்த பகுதியான தொல்காப்பிய சதுக்கத்தில் இருந்து சூரக்கோட்டைக்கு இடையிலே அவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைத்து தர அன்போடு வேண்டுகிறோம். பாரதி செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து நமது செய்தியாளர் விஜயகுமார்.